தி ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. விபத்தில் கை நசுக்கப்பட்ட சரண்யாவுக்கு 7.1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு, காப்புறுதி நிறுவனத்திற்கு உத்தரவு. 10 ஆண்டுகளுக்கு முன் லோரியினால் கை நசுக்கப்பட்ட பெண்ணுக்கு 7.1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்கும்படி மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தின் காப்புறுதி நிறுவனத்திற்கு எதிராக வழக்கில் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாதிக்கப்பட்ட சரண்யாவுக்கு எலக்ட்ரானிக் ஆர்த்தோட்டிக் கையை வாங்குவதற்கும் அவ்வப்போது மாற்றுவதற்கும் பராமரிப்பதற்கும் 6.9 மில்லியன் ரிங்கிட்டும், மேலும் அவர் அனுபவித்த வலி மற்றும் துன்பத்திற்காக 2,15,000 ரிங்கிட்டும் வழங்கும்படி நீதிபதி ஷரீபா ஜைனல் அபிதீன் தீர்ப்பளித்தார். பிராச்சிகல் பிளெக்சஸ் என்ற காயத்தினால் சரண்யா பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரது இடது கையை பயன்படுத்த முடியவில்லை. விபத்திற்கு பிறகு 2 கைகளையும் பயன்படுத்த வேண்டிய எளிய கடமைகளை செய்ய முடியாமல் அன்றாட தேவைகளுக்கு கூட தனது தாயார் நாகச்சித்ராவையே சரண்யா நம்பியிருக்க வேண்டியுள்ளது. கடந்த 2014 ஆகஸ்ட் 5 அன்று அப்போது 12 வயதாக இருந்த சரண்யா பள்ளி முடித்து தனது தந்தை மகேந்திரன் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்திருந்த போது பிலான் கபார் பெர்சியாரான் ஹம்சா அலாங்கில் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் மோதியதில் விபத்துக்குள்ளானர். டிக்டாக் மூலம் வழக்கு பிள்ளை விவகாரத்தில் 9,000 ரிங்கிட் மோசடி, பெண் கைது. டிக்டாக் மூலம் வளர்ப்பு பிள்ளை விவகாரம் தொடர்பில் மற்றவர்களின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி 9,000 ரிங்கிட்டை ஏமாற்றியதாக நம்பப்படும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டார். பாதுகாவலராக வேலை செய்து வரும் 51 வயது பெண்ணை பினாங்கு பாரதாய மாவட்ட வர்த்தகத்துறை போலீஸ் குழுவினர் கைது செய்ததாக அம்மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் கமரல் ரிசால் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரை இணையத்தில் செயல்படாத செயலி வழியாக அந்த சந்தேக பேர்படி மோசடி செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் 9,000 ரிங்கிட் வரை பட்டுவாடா செய்துள்ளார். தண்டனை சட்டத்தின் 420வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் சந்தேக பேர்வழி தடுக்கப்பட்டுள்ளதாக கமரூல் ரிசால் தெரிவித்தார். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பில் மற்றொரு 32 வயது பெண்ணும் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். கெரிக்கில் கணவனால் கழுத்து நெரிக்கப்பட்டு பள்ளத்தாக்கில் தள்ளப்பட்ட பெண். கடந்த சனிக்கிழமை ஜாலான் ராயா திமுர் பாரத் JRTB கெரிக் ஜெலி 31.2 கிலோமீட்டரில் சொந்த கணவரால் கழுத்து நெரித்து பள்ளத்தாக்கில் தள்ளப்பட்ட பெண்ணின் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 32 வயது பெண்ணை அவரது 39 வயது கணவர் கடந்த வெள்ளிக்கிழமை தனது கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்று காரணத்தை கூறி கோலாலம்பூரில் உள்ள அவரது பணியிடத்தில் இருந்து பேராவுக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட அந்த கணவர் காரை நிறுத்தி கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் தப்பிக்க முயன்றும் மீண்டும் காருக்குள் இழுக்கப்பட்டு கழுத்தை நசுக்கியுள்ளார் அந்த ஆடவர். இதனிடையே வாக்குவாதம் முற்றியதில் அந்த பெண்ணை அவரின் கணவர் பள்ளத்தாக்கில் விழும் வரை தள்ளிவிட்டு சென்றுள்ளார். பாதிக்கப்பட்டவர் பிற்பகல் 2 மணி அளவில் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது தைபே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த நபர் நேற்று பாலிங் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் குற்றவியல் வழக்கில் கைது செய்யப்பட்டதாக கெரிக் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் சுல்கிஃப்லி மஹமூத் தெரிவித்தார். மோசடி முதலீட்டு நிறுவனத்துடன் தொடர்புடைய 30 மில்லியன் ரிங்கிட்டுக்கு கூடுதலான சொத்துகள், கணக்குகளை பேங்க் நிகர பறிமுதல் செய்தது. மோசடி முதலீட்டு நிறுவனத்துடன் தொடர்புடைய 30 மில்லியன் ரிங்கிட்டுடன் கூடுதலான சொத்துக்கள் மற்றும் கணக்குகளை பேங்க் நிகர மலேசியா பறிமுதல் செய்தது. அந்த முதலீட்டு நிறுவனம் மேற்கொண்ட சந்தேகத்திற்குரிய மோசடி நடவடிக்கைகள் மூலம் தொடர்புடைய 30 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் கூடுதலான பல்வேறு ஆடம்பர பொருட்கள் மற்றும் 92 வங்கிக் கணக்குகளும் பேங்க் நிகர மலேசிய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நேற்று முதல் கிளான் பள்ளத்தாக்கில் 12 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் போது அந்த பொருட்களும் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பேங்க் நிகர மலேசியா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு, உள்நாட்டு வருமான வரியும், மலேசிய இணைய பாதுகாப்பு மற்றும் போலீஸ் ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு தேசிய நிதி குற்ற செயல் மையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. எக்ஸ்பாக்ஸ் மார்க்கெட் சென்டியான் பிரகெட் மற்றும் பல்வேறு நிதி குற்றங்களை செய்ததாக சந்தேகிக்கப்படும் பல நிறுவனங்களை குறிவைத்து இந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோடு பல்வேறு ஆவணங்கள் மற்றும் விசாரணைக்கு தேவையான பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக பேங்க் நிகேரா மலேசியா தெரிவித்தது. தேசிய விளையாட்டு கவுன்சில் ஸ்போர்ட்ஸ் போட்டோவிடம் நன்கொடைகள் பெற்றிருக்கிறது. முன்னாள் கைதி ஜமாலுடீன்
அண்மையில் சிலாங்கூர் செவாங்கில் உள்ள சீன பள்ளி ஒன்றுக்கு மதுபான நிறுவனம் நன்கொடை அளித்துள்ள விவகாரம் நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த நன்கொடை குறித்து கெலுவார் செகப்ஜாத் போட்காஸ்டில் பேசிய கைல் ஜமாலுடன், முன்னதாக தேசிய விளையாட்டு கவுன்சில் எனும் NSC சூதாட்ட நிறுவனமான ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிடம் நன்கொடைகளை பெற்றதாக கூறியுள்ளார். இளைஞர் மற்றும் விவர விளையாட்டுத்துறை அமைச்சராக கைரி இந்த காலத்தில் அந்த 5 நன்கொடைகள் பெற்றதை அவர் சுட்டிக்காட்டினார். காசோலை வழங்கும் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சியாக நடைபெற்றதில்லை என்றாலும் நன்கொடை பெற்ற சான்றாக நிதிநிலை அறிக்கையில் எழுதப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் மது, சூதாட்டம் மற்றும் சிகரெட் நிறுவனங்களை விளம்பரப்படுத்தும் நடவடிக்கைகளை பள்ளியில் நடத்தக்கூடாது என கூறிய கைரி, குழந்தைகளின் உடல் நலம் மட்டுமல்லாது பொதுமக்களையும் உள்ளடக்கியுள்ளது என தெரிவித்தார். இருந்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மண்டபம் போன்ற வசதிகளை ஏற்படுத்துவதற்கு அரசிடம் இருந்து நிதி ஒதுக்கீடு பெறாத மூலதன உதவி பொருள்களின் பிள்ளைகளின் சிரமங்களையும் நன்கு அறிவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜே சூசை மாணிக்கத்தின் மரணம் குறித்து விசாரிக்க கோரி தந்தை போலீசில் புகார். 6 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த அரச மலேசிய கடற்படையின் TLDM கேடட் அதிகாரி ஜே சூசை மாணிக்கத்தின் மரணம் ஒரு கொலை என இப்போ உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்துள்ளதை அடுத்து அவரின் தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார். மகனின் மரணம் தொடர்பில் TLDM அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த கோரி ஜோசப் சின்னப்பன் நேற்று காலை இஸ்லாங்கூர் பெட்டலிஞ்சையா போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அம்மரணம் கடற்படை பயிற்சி தளத்தில் நிகழ்ந்துள்ளது. அது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே தேசிய போலீஸ் படை தலைவர் தான்சி அசருடின் ஹுசைன் புகித் அமான் அதிகாரிகளை உட்படுத்திய குழுவை அமைத்து சுசை மாணிக்கத்தின் மரணத்தை விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர் என் சுரேந்திரன் கேட்டுக்கொண்டார். 2018 May 19 சுசை மாணிக்கம் மரணமடைந்தது தொடர்பில் கடந்த ஆண்டு மரண விசாரணை நீதிமன்றம் அளித்திருந்த ஒரு பொதுவான தீர்ப்பை இப்போ உயர்நீதிமன்றம் இன்று விசாரணைக்கு முன்வைத்துள்ளனர். 27 வயது சுசை மாணிக்கத்தின் பயிற்சிக்கு பொறுப்பான கடற்படை அதிகாரிகளே அவரின் மரணத்திற்கு காரணம் என நீதிபதி அப்துல் வஹாப் தெரிவித்தார். புறக்கணிப்பு இயக்கம் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க விளைவை ஏற்படுத்தவில்லை. பொருளாதார அமைச்சர் வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் பொருட்களுக்கு எதிரான புறக்கணிப்பு இயக்கம் தேசிய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என தெரிய வந்துள்ளது. உணவு மற்றும் பானங்கள் துணைத்துறை இவ்வாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.4% மட்டுமே இருப்பதால் புறக்கணிப்பு இயக்கத்தினால் பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என மேலவையில் எழுத்துப்பூர்வமான பொருளாதார அமைச்சு வழங்கியிருக்கும் பதிலில் தெரிவித்துள்ளது. எந்த ஒரு புறக்கணிப்பு நடவடிக்கையினாலும் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் தொடர்ந்து வளர்ச்சி அடைவதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும். மலேசியாவை உயரிய வருமானம் பெறும் நாடாக உருமாற்றம் செய்யும் நோக்கத்தை கொண்ட பொருளாதார வளர்ச்சி இலக்குகளுக்கான சீரமைப்புகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அவற்றுக்கு தொடர்ந்து ஆதரவு கிடைக்கும் என்றும் அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளது. போலி கல்வி சான்றிதழ்கள் விற்பனை தொடர்பாக உயர்கல்வி அமைச்சகம் காவல்துறையில் புகார் அளிக்கும் ஜம்ரி அப்துல் காதர். பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை போலி சான்றிதழ்கள் விற்பனை செய்யப்படுவதை குறித்து உயர்கல்வி அமைச்சகம் காவல்துறையில் புகார் அளிக்கும் என்று உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பொது மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் இதுபோன்று செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று ஜம்ரி நினைவூட்டினார். இதுபோன்ற செயல்கள் உயர்கல்வி கூடத்தின் மதிப்பை குறைப்பதாக அவர் கூறினார். வேலைவாய்ப்பு பெறுவதற்காக கல்வி தகுதிக்கு ஆசைப்படுபவர்களை குறிவைத்து போலி சான்றிதழ்கள் 1500 ரிங்கிட் முதல் 4000 ரிங்கிட் வரை இணையத்தில் வெளிப்படையாக விற்கப்படுவதை முன்னதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே உயர்கல்வி நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்தி ஏமாற்றப்பட்டவர்கள் அளித்த புகார்கள் மூலம் பல கல்வி சான்றிதழ் மோசடி வழக்குகள் வெற்றிகரமாக அவிழ்க்கப்பட்டதையும் ஜம்ரி கூறினார். போலீஸ் லாக்அப்பில் கணவர் மரணம், புதிய விசாரணை நடத்தி பொறுப்பானவர்களை தண்டிப்பீர், மனைவி விமலா தேவி கோரிக்கை. 7 ஆண்டுகளுக்கு முன் தனது கணவர் சேகர் போலீஸ் லாக்அப்பில் மரணம் அடைந்தது தொடர்பில் புதிய விசாரணை நடத்தி அவரது மரணத்திற்கு பொறுப்பானவர்களை தண்டிக்கும்படி விமலா தேவி அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தனது கணவர் மரணம் அடைந்த போது போலீஸ் கட்டுப்பாட்டில் இருந்த லாக்அப்பில் இருந்துள்ளார். எனவே அவரை தாக்கியவர்களை அடையாளம் காண்பதில் அரசாங்கத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என விமலா தேவி தெரிவித்துள்ளார்.
போலீஸ் காவலில் இருந்தபோது தனது கணவருக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதில் போலீஸ் அலட்சியமாக இருந்துள்ளதை இரண்டு நீதிமன்றங்கள் கண்டறிந்துள்ளதையும் விமலாதேவி சுட்டிக்காட்டினர். இதற்கு முன்னதாக சேகரின் மரணம் தொடர்பான மரண விசாரணையின் முடிவு குறித்து அரசு தரப்பு செய்திருந்த முறையீட்டை நீதிபதி ஜைடு இப்ராஹிம் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த முடிவை தொடர்ந்து சேகர் மரணம் தொடர்பாக விமலாதேவியும் அவரது மகன் துஷாந்தரன் தொடுத்திருந்த அலட்சியம் மீதான இழப்பீட்டு வழக்கு மனுவுக்கு சாதகமாக 9 லட்சம் ரிங்கிட் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என ஏற்கனவே சிரம்பான் உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்த உத்தரவு தற்போது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது.